நீண்ட பல சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற அருமையான தலைப்பு ஒன்றை நெடுநாட்களுக்கு முன்னரே தமிழர் கலாச்சார பெருமை எடுத்து சொல்வதாக இருக்கிற ஆன்மீக இலக்கியத்திலிருந்து தேர்வு செய்து கொண்டு அந்த தலைப்பின் வழியே உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு பொதிகை நாட்காலி நேரங்களில் மிகச்சிறந்ததாகிய தமிழகத்தினுடைய பெருமைமிக்க இலக்கிய இன்பங்களை புகட்டி வருவதை பெருமக்களே நீங்கள் அறிவீர்கள். அந்த அழகான அற்புதமான தொடரில் தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிற திருவிளையாடற் புராணத்தினுடைய 61வது திருக்கதையாகிய மண் சுமந்த திருவிளையாடலில் வந்தி என்று வருவதாகிய அற்புத பாத்திரத்தை இதற்கு முற்பட்ட நாட்களில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி மதுரை மாநகரத்தில் வையை பெருக்கெடுத்து கரை உடைத்து ஊருக்குள் புகுகிற நேரத்தில் மன்னனிட்ட கட்டளைப்படி வீட்டுக்கு ஒருவர் கூலியாளாய் வந்து நிற்க, ஆனால் அப்படி அனுப்புவதற்குரியதாகிய கூலியாள் எவரும் தன்பால் இல்லாதவளாகிய தனிமைப்பட்டு நிற்கிற ஒரு ஏழை சிவபெருமான் திருவடிகளிலே பத்திமை பூண்ட மூதாட்டி பிட்டு விற்பவள் வேறு எந்த செல்வமும் இல்லாத அளப்பரிய பத்திமை கொண்டால் ஒருத்தி என்ன செய்வதென்று கலங்கி பெருமானுக்கு முறையிட்ட திறத்தை சொல்லுவதும் அந்த முறையீடு கேட்டு பெருமான் வையைக்கரைக்கு கூலியாளாய் எழுந்து வருகிற திறமும் தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற மிகச்சிறந்த பதிவுகளை கொண்ட அற்புதமான பகுதி. துணையின்றி ஒரு மனிதன் வாழ்கிற காலத்தில் தனி மரமாக இந்த மண்ணிலே வாழ்ந்துவிட முடியாது. ஒரு பெண்ணினுடைய துணையில்லாத ஆணும் ஒரு ஆணினுடைய துணையில்லாத பெண்ணும் வாழ்கிற வாழ்க்கை முறையே இயற்கைக்கு முரணானது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள். எந்த ஒரு ஆணும் கட்டாயமாக வாழ்க்கையில் துறவு நெறியை நேரடியாக மேற்கொள்ளலாம்னு தமிழ் இலக்கியங்கள் சொன்னதே இல்லை. ஒரு பெண்ணை மணந்து வாழ்ந்து இன்பம் அனுபவித்து பிள்ளைகளை பெற்று இதில் ஒன்றுமில்லை என்று அதிலே வெறுப்பு வந்ததற்கு பிறகுதான் அவன் துறவு நிலையை அடைய வேண்டுமே தவிர இல்லையென்றால் அவன் எதை துறந்தான் என்ற கேள்வியை பெரியவர்கள் கிளக்கிறார்கள். எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு அதிலிருந்து துறப்பதுதான் துறவே தவிர எதையுமே அனுபவிக்காமல் துறந்து விட்டேன் என்று சொல்வதை தமிழர்கள் துறவு நெறியாக அதுவும் வைதிக சமயத்தில் ஏற்பதே இல்லை. அதிலும் பெண்களுக்கு துறவை நிச்சயமாக நம்முடைய சமயம் அனுமதிப்பதே இல்லை. ஆண்களில் கூட சில பேர் துறவிகளாக திருமணமே செய்து கொள்ளாமல் போவது உண்டு, பல வரலாறுகள் உண்டு. ஆனால் பெண்களுக்கு துறவில்லை, அது பெண்களை தாழ்த்துவது என்பதை நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. பெண் பெண்ணாக இருப்பதே ஒரு பெரிய துறவு நிலை என்பதனால் அவளுக்கு தனியே ஒரு துறவு நிலை தேவையில்லை என்பது இந்திய தத்துவத்தினுடைய மிகப்பெரியதாகிய பெருமிதங்களிலே ஒன்று என்று நான் கருதுவதுண்டு. அப்படி இவள் வாழ்கிறாள், இவளுக்கு முன்னரே திருமணமாகி கணவன் இல்லாதவளா இல்லவே திருமணமே செய்து கொள்ளாதிருக்கிற ஒரு அனாதையான ஏழை பெண்ணா? குறிப்பாக சொல்கிறார் துணையின்றி சொல்லிக்கொள்கிறார் போல் அவளுக்கு பக்க துணையாக ஒரு ஆண்மகன் இப்பொழுது இல்லை. கணவன் என்றே நாம் வைத்து கொள்ளலாம் இந்த இடத்தை. என பின் வருகிற பதிவுகளை வைத்து துணையின்றி கணவன் இல்லாது மக்களின்றி அவனால் பெற்றெடுக்கப்பட்டவர்களாகிய பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களும் இல்லை. தமரின்றி சொல்லிக்கொள்ள அவளோடு உடன் பிறந்தவர்களாகிய அண்ணன் தம்பிகள்னு யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்போ ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளவு கட்டுக்கோப்பான உறவுகள் இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியும் நிறைவும் உடையதாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக எத்தனை வகை உறவுகள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும்ங்கிறத அழகாக சொல்லுகிறது. துணையின்றி மக்களின்றி தமரின்றி, தமர் என்றால் சுற்றம், சுற்றமாகும் பணையின்றி தங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருப்பவர்களாகிய நட்பு வட்டாரத்தார் இருக்கிறார்களே அவர்கள், அவர்கள் உறவு முறை அல்லாதிருக்கிறவர்களாகிய எப்படி சுற்றமாகும் பணையின்றி தாங்கி பிடிப்பவர்களுக்கு பிணையாக பணையாக தாங்கி இன்று ஏன்று கொள்வார் பிறரின்றி எப்பொழுதாவது துயரம் வருகிற பொழுது தடுமாறுகிற பொழுது தாங்கி பிடிப்பதற்கு என்று சில பேர் வருவார்கள். சில பேர் அலட்சியமாக இருப்பார்கள் உறவினரில், போடா இதையெல்லாம் நீனே செய் என்பார்கள். ஆனால் ஒரு பெரிய துயரத்தில் அவன் தவிக்கிற நேரத்தில் ஓடோடி வந்து நிற்பார்கள். தக்க நேரத்தில் வந்தீர்கள் மாமா என்று சொன்னால், ஆம் உன்னால் முடிந்த வரையிலும் நீ பார், முடியாத நேரத்தில் நான் வந்து தாங்குகிறேன் என்று அன்றைக்கே சொல்லவில்லையா என்று அப்பொழுது வந்து தாங்கிக் கொள்வார்களா?
என்று கொள்வார் பிறரின்றி பற்றுக்கோடாம் புனையின்றி கடலிலே நீந்துகிற நேரத்தில் பிடித்து கொள்வதற்கு ஒரு தெப்பக்கட்டை போல் இந்த வாழ்க்கை என்கிற பெருங்கடலில் ஏதேனும் ஒரு துன்பம் வருகிற நேரத்தில் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு மடியோ பிடித்து கொள்வதற்கு ஒரு புனையோ இல்லைன்னா என்ன வாழ்க்கை, இதற்கு என்ன அர்த்தம் இங்கே இருக்கிறது என்று புனையின்றி துன்பத்து ஆழ்ந்து புலம்புறு பாவியர்க்கு துன்பத்தின் கண்ணி ஆழ்ந்து எப்பொழுது பார்த்தாலும் இடையராது புலம்பிக் கொண்டிருக்கிறவளாகிய இந்த என்னை எளியவளாகிய எனக்கு இன்று இணையின்றி இந்த துன்பம் எய்துவது அறநோயந்தாய். மன்னன் கட்டளையிட்டு விட்டு போகிறான், வீதியிலே தண்டோரா போட்டு கொண்டு போகிறார்கள், ஒருவனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிறார்கள். மேற்சொன்ன யாருமே எனக்கு இல்லை, இறைவா உன்னை தவிர குறிப்பிட்டு சொல்லத்தக்க துணை இந்த ஊரில் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு தலைவலி கால்வலி என்றால் ஏன் படுத்து கிடக்கிறாய் என்று கேட்கவோ ஒரு குவளை தண்ணீர் சாய்த்து கொடுப்பதற்கோ எவரும் இல்லாத அனாதையாக நான் இருக்கிறேனே பெருமானி, இணையின்றி இந்த துன்பம் எய்துவது அரணே எந்தோய். என் தாய் என்றால் எனக்கு தந்தை போல தாய் போல இருக்கிற பெருமானி, நான் இப்படி துன்புறுவது உன்னுடைய தர்மத்திற்கு தகுமோ என்று கேட்டு அவன் முறையிட்டதும் அந்த முறையீடு பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு சென்று சேர கருவறையிலிருந்து புறப்பட்டு அவன் கூலியாளாய் வையைக்கரைக்கு வருகிறான். இது செய்தி. இதை சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார். அன்று பார்வதி தேவியாக தடாதகா தேவியாக இந்த திருநகரத்திலே பிறந்தவளை திருமணம் செய்து கொள்ளுவதற்காக பெருமான் இமயமலையிலிருந்து புறப்பட்டு வந்த நேரத்தில் அவள்கிட்ட விருந்து முதலியவற்றை உண்பதற்காக குண்டோதரனை வரிவித்து அவனுடைய நீர்த்தாகத்தை நீக்குவதற்காக தன் தலையிலிருந்த வையை நதியை தன் தலையிலிருந்த கங்கை நதியை எடுத்து வையையிலே பெருக்கெடுத்து ஓடுகன்னு கட்டளையிட்டான் சிவபெருமான். அந்த வையை இன்னும் அங்கேதான் ஓடிக்கொண்டிருக்கிறாள். எங்கே? கங்கை நதி வையையாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். பெருமான் இப்பொழுது எங்கே இருக்கிறான்னா கைலாயத்தில் இருக்கிறான். கைலாயத்தில் இருக்கிற பெருமானுக்கு திடீர் என்று ஒரு நினைவு. அன்றைக்கு நம்முடைய ஜடாமுடியின் மேல் வைத்து தாங்கிய நம்முடைய ஆறுயிர் காதலியாக இருக்கிற கங்கை வையையாக ஓடிக்கொண்டிருக்கிறாள், அவளை போய் பார்த்துவிட்டு வர வேணும்னு கணவன் என்கிற முறையில் அவனுக்கு மனத்தின் கண்ணே ஒரு எண்ணம் தோன்ற அவளை சென்று பார்ப்பது இடப்பாகத்தில் இருக்கிறவளாகிய மீனாட்சி தாய்க்கு தெரிந்துவிட்டால் இவள் கோபிப்பாளோ என்று அவளை மறைத்து இவளை பார்ப்பதற்காக பெருமான் புறப்பட்டு கூலியாளாய் வந்தான்னு எப்படி அழகாக எழுதுகிறாரு. குரட்கு குட்டி வடிவமுடையதாகிய பூத வடிவத்தைச் சேர்ந்த கணங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நீரறுத்தி வையை குடிங்கையாய் ஒழுகும் கங்கை வைகை நதியின் கண்ணே வாழிடமாக வாழ்கிறவளாக இருக்கிறாள் இப்பொழுது கங்கை. அன்றைக்கிட்ட கட்டளையின் அடிப்படையில் வைகையில் இப்பொழுது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை. கங்கை அறல் குழல் பிரிவின் ஆற்றாது கட ஆற்றுங்கரையின் கண்ணே தண்ணீர்களெல்லாம் போனதற்கு பிறகு பார்த்தால் கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் கலந்த வளைவு வளைவான படிவம் இருக்கும், அதற்கு தமிழ் இலக்கியத்தில் அறல்னு பேர். அது வெளிச்சத்தில் பாதி கருப்பும் பாதி வெள்ளையுமாக தெரிகிற நெளிந்த பெண்களினுடைய கூந்தலுக்கு ஓமை சொல்லப்படும் அறல் போன்ற கூந்தல்னு. அறல் குழல் பிரிவின் ஆற்றாது அவள் ஆறு அல்லவா கங்கை நதி அல்லவா, அதனால் அறல் குழல் பிரிவின் ஆற்றாது தன் துணைவியின் பிரிவை பொறுத்து கொள்ள மாட்டாத சிவபெருமான் அன்பினால் அவளை காண்பான். மிக்க அன்பு பூண்டு அவளை பார்ப்பதற்காக மரக்கயல் நெடுங்கண் கணவனை மரக்கயல் நெடுங்கணாலை வஞ்சித்து தன் பக்கத்திலே இருப்பவளாகிய வீரம் செறிந்த கண்களை உடையவளாக திரும்பி ஒரு கோபம் போர்த்தால் சுட்டெரித்து விடுகிற தன்மை கொண்டவளாகிய மீனாட்சி தாய்க்கு தெரியாது மரக்கையில் நெடுங்கணாலை வஞ்சித்து வடிவம் மாறி தன் வடிவத்தை அடையாளப்படுத்தி கொள்ளாது புறப்படுவாரைப் போல போதுவார் போதமூர்த்தி. ஞானமே வடிவானவனாக இருக்கிற பெருமான் இப்பொழுது புறப்பட்டு இங்கே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறவளாகிய இடப்பாகத்து உமைக்கு தெரியாது அன்று பூதங்களுக்கு நீர் தருவதற்காக தலையிலிருந்து எடுத்து பிரித்து விட்டவளாகிய கங்கையாகிய தன்னுடைய காதலியை பார்க்க மீனாட்சிக்கு தெரியாது புறப்பட்டு வருகிறவர் போல் உருவம் மாறி ஞானமூர்த்தியாகிய பெருமான் வையைக்கரையில் கூலியாளாய் வந்தான் என்ற அற்புதமான இரண்டு பதிவுகளையும் பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி.
துணையின்றி மக்களின்றி தமரின்றி சுற்றமாகுவே துணையின்றி மக்களின்றி தமரின்றி சுற்றமாகும் பணையின்றி என்று கொள்வார் பிறரின்றி பற்று கோடாம் புணையின்றி துன்பத்தாழ்ந்து புலம்புரு பாவியேற்க திணையின்றி திணையின்றி இந்த துன்பம் எய்துவது அறநோயந்தாய் திணையின்றி இந்த துன்பம் எய்துவது அறனோ எந்த குரட்கு நீர் அரித்தி வைகை குடிங்கையாய் ஒழுகும்.